சிந்தித்தால் தான் மனிதன். இங்கர்சால் சொன்னான், சிந்திப்பவன் அறிவை பெறுகிறான், அறிவை பெற்றவன் முன்னேற்றம் அடைகிறான். முன்னேற்றம் உனக்கு வர வேண்டும் என்றால் முறையாக நீ அறிவை பெற வேண்டும், முறையான அறிவு உனக்கு வாய்க்க வேண்டும் என்றால் ஆழமாக நீ உனக்குள்ளே சென்று சிந்திக்க வேண்டும். பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. புத்தனிடம் ஒருத்தன் வந்தான். இவையெல்லாம் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, அதிசயமான செய்திகள் இவையெல்லாம். புத்தனிடம் ஒருத்தன் வந்தான். அவன் சொன்னான், எனக்கு உன்னிடம் இருந்து ஒரு பதில் தேவை, ஆனால் ஒரு நிபந்தனை, வார்த்தைகளற்ற பதிலை நீ தர வேண்டும். கவனமா கேளுங்க, வார்த்தைகளற்ற பதில் தர வேண்டும். ஏன் தெரியுமா? இதுவரை எல்லா வார்த்தைகளும் ஏற்கனவே பேசப்பட்டு பழைய வார்த்தைகள் ஆகிவிட்டன, அதனால் நீ வார்த்தைகளற்ற பதில் கொடு என்றான். மறைமலையடிகள் அவர் ஆய்வு செய்து தமிழில் ஏறக்குறைய 90,000 வார்த்தைகள் இருக்கின்றன என்று கண்டெடுத்தார். இந்த 90,000 வார்த்தைகளுமே பேசப்பட்டதுதான், எல்லாமே பயன்படுத்தப்பட்டதுதான், எல்லாமே பழையதுதான். அதனால் புத்தனிடம் அவன் சொன்னான், எனக்கு பதில் தேவை, வார்த்தைகளற்ற பதிலை நீ தர வேண்டும். புத்தன் சிரித்து கொண்டே சொன்னான், வார்த்தைகளற்ற பதில் தேவையா? தருகிறேன், வார்த்தைகள் இல்லாத கேள்வி கேளுனா. அப்ப ஞானம் என்பது வார்த்தையில இல்ல, வாழ்க்கை என்பது வார்த்தையில இல்ல, வாழ்க்கையில இருக்க தவிர வார்த்தையில இல்ல. ஒரு புத்த மடாலயத்தில் ஒரு புத்த துறவி ஒவ்வொரு நாளும் வந்து புத்தர் சிலைக்கு முன்னால கண்ணை மூடி அமர்ந்துருவான், 2 மணி நேரம் அமர்ந்திருப்பான். புத்தர் சிலைக்கு முன்னால் 2 மணி நேரம் அமர்ந்திருந்து பிறகு போயிடுவான். இது ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு ஆண்டு முழுவதும் இது நடக்கிறது. அந்த மடாலயத்தினுடைய தலைமை துறவி அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இவன் வந்து கேட்கறான் இந்த புத்தனாண்ட, ஒவ்வொரு நாளும் வந்து உட்கார்ந்து 2 மணி நேரம் இருந்துட்டு போயிடுறானே, இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அவன் வந்து, நீ ஒவ்வொரு நாளும் வர, 2 மணி நேரம் புத்தர் சிலைக்கு முன்னால கண்ணை மூடின்னு உட்கார்ந்துருக்க, புத்தரிடம் நீ என்ன கேட்கிற? அவன் சொன்னான், நான் புத்தரிடம் எதையும் கேட்பதில்லை. உடனே இவன், சரி நீ எதையும் கேட்கல, 2 மணி நேரம் வந்து வந்து உட்கார்ற இல்லை, புத்தர் உனக்கு என்ன சொல்றாரு? அவரும் எனக்கு எதையுமே சொல்றது இல்லை. இவனும் எதையும் கேட்கல, அவரும் எதையும் சொல்லல, ஆனால் ஒவ்வொரு நாளும் இவன் 2 மணி நேரம் வந்து புத்தர் சிலைக்கு முன்னாலே உட்காருகிறான். இவன் மௌனத்தால் பேசுகிறான், அவர் மௌனத்தால் பதில் சொல்கிறார். ரெண்டு பேருக்கும் இடையே நிலவுவது மௌனம், அந்த மௌனத்தில் வந்து சேருவது ஞானம். எனவே வார்த்தைகளை நீங்கள் விரயப்படுத்துவதனால் வாழ்க்கை வீணாகிறது என்பதுதான். வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும். இப்பொழுது புத்தரிடமே மீண்டும் சொல்றேன், நமக்கெல்லாம் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. ஒருவன் புத்தரிடம் வந்தான், வரிசையாக தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அவன் தொடர்ந்து சொன்னான். 1, 2, 3, 4, 5 வாய் ஓயாம எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று தொடர்ந்து சொன்னான். புத்தர் பொறுமையாக கேட்டார், இவ்வளவு பிரச்சனைகளும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன, இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நீ புத்தன், புத்தன் என்றால் போதம் பெற்றவன், ஞானி, நீ தான் எனக்கு தீர்வு சொல்ல வேண்டும். புத்தன் சொன்னா, உன்னுடைய 84வது பிரச்சனைக்கு தீர்வு கண்டு விட்டால் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு வந்துடும்.
அவனுக்கு ஒரே வியப்பாயிடுச்சு. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? நான் வரிசையாக சொன்னதுல 84வது பிரச்சனை என்ன பிரச்சனை எனக்கு நினைவில்லையே. புத்தன் சொன்னா, நீ 84வது பிரச்சனை என்ன சொன்ன தெரியுமா? பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும்னு சொன்ன. அந்த ஒரு பிரச்சனைக்கு நீ தெளிவடைஞ்சிட்டினா மற்ற எல்லா பிரச்சனைக்கும் தானாவே தீர்வு வந்துடும். காரணம், பிரச்சனைகளே இல்லாத வாழ்வு என்பது எவனுக்குமே வாய்க்காது. பிரச்சனைகள் இருக்கும். இப்ப நான் நிறைவா ரெண்டே ரெண்டு செய்தி உங்களிடம் சேர்க்க விரும்புறேன். அதே புத்தன் தான் அங்குத்தர நிகாயம்னு 5 உண்மைகளை சொல்றான். நான் இப்ப நிறைய புத்தனுக்குள்ளதான் போயிருக்கேன். அங்குத்தர நிகாயம் என்பது 5 உண்மைகளை பேசுவது. நீங்கள் ஒவ்வொருவரும் இதை மனதுக்குள்ள வைத்துக் கொள்ளணும். அதே புத்தன் தியானத்தை பொறுத்தவரையில் 5 பாவனைகளை பேசுறான். இந்த 5 முதலில் புத்தன் உங்களுக்கு வழங்குகிற உண்மைகள், உண்மைகள், உண்மை கடவுள் இல்லையா? 5 உண்மைகள், அது பேர் அங்குத்தர நிகாயம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவன் வழங்கி இருப்பது, முதலில் சொல்றான் புத்தன், மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் முதுமை வரும், முதுமை வரும். அதனால கிழமன்னு சொல்லி கேவலமா பேசாத, முதுமை வரும், உனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். மண்ணில் உள்ள ஒவ்வொருவருக்கும் முதுமை வரும் என்பது முதலில் நீ உணர்ந்து விட்டால் இளமை தருகிற ஆணவத்திலே இருந்து நீ விலகி நிற்பாய். மனிதனை அழிப்பது எது? ஆணவம் தானே. மலம் என்றால் குற்றம் என்று பேர். வடமொழியில மலத்தை வந்து குற்றங்களை பிரிக்கிற பொழுது ஆணவத்தை மட்டும் சகஜ மலம்னு சொல்லுவான். சகஜ மலம், மற்றதெல்லாம் நீங்கள் வாழுகிற பொழுது வந்து சேருகிற குற்றங்கள். நான் என்கிற ஆணவம் பிறக்கிற பொழுதே உன்னோடு இருப்பது, கருவில் உன்னோடு சேர்ந்து கலப்பது. அதிலிருந்து விடுபடுவதுதான் வாழ்வில் மிக முக்கியமானது. அதனால் அவர் முதலில் சொல்கிறார், உனக்கும் முதுமை வரும், இளமை என்று இருக்கிறது என்று ஆணவம் கொள்ளாதே. முதல் உண்மை. இரண்டாவது உண்மை, உனக்கும் நோய் வரும். நோயே இல்லாமல் 100 ஆண்டு காலம் எவனும் வாழ முடியாது. உனக்கும் நோய் வரும். அதனால் நீ ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது ஆரோக்கியத்தின் பார்ப்பட்ட ஆணவத்திற்கு ஆட்பட்டு விடாதே. இன்று ஆரோக்கியமாக இருக்கிறாய், நாளை நீ என்ன ஆவா என்று எவனுக்கு தெரியும்? அதனால் உனக்கும் முதுமை வரும். அவர் சொல்வதன் நோக்கம், இளமை தருகிற ஆணவத்திலிருந்து விலகினில் உனக்கும் நோய் வரும். ஆரோக்கியத்தினுடைய உந்துகளில் உருவெடுக்கக்கூடிய ஆணவத்திலே இருந்து விலகு. மூன்றாவது, உனக்கும் மரணம் வரும், உனக்கும் மரணம் வரும். மரணம் வரும் என்ற உணர்வு உனக்கு இருந்தால் இந்த வாழ்வு நிலையற்றது என்று புரிந்துவிடும். நீங்க ஒன்று யோசிக்கணும், ஒரு நாடகம் நடக்கிறது, நாடகத்தில் ஒரு நடிகர் நடிக்கிறார்னு வைத்துக் கொள்ளுங்கள். நடிகருக்கு நன்றாக தெரியும், வேடம் போட்டிருக்கிற நடிகருக்கு இந்த வேடம் தற்காலிகமானது. ஒரு நாடகம் 3 மணி நேரம் நடந்தா 3 மணி நேரத்திற்கு பிறகு இந்த வேடத்தை கலைக்க வேண்டும், அரிதாரத்தை கலைக்க வேண்டும். 3 மணி நேரம் தான் இந்த வேடம் என்று நாடகத்தில் நடிப்பவனுக்கு தெரிகிறதே, உன் வாழ்வே உனக்கான வேடம் தானே. அவனுக்கு 3 மணி நேரத்தில் வேடம் கலைக்க வேண்டும் என்றால் நீ எந்தெந்த நேரத்தில் உன் வேடம் கலைய வேண்டும் என்று இறைவன் எழுதி வைத்திருக்கிறான். அது உனக்கே தெரியாது, ஆனால் வேடம் கலை.
நிலையாக இந்த மண்ணில் நீடித்திருக்க ஒருவனாலும் முடியாது. வாழ்வு என்பது ஒரு வட்டம். எந்த புள்ளியில் நீ தொடங்குகிறாயோ மீண்டும் நீ வட்டமாக வருகிற பொழுது தொடங்கிய புள்ளியில் வந்து சேர்ந்தால்தான் அது வட்டம்.